ஒரு டன் செதில்கள் கிடைக்க வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எறும்பு திண்ணிகளை கொல்ல வேண்டும் கடைசி சில வருடங்களில் மட்டும் நாற்பத்தி எட்டு டன் எறும்புத் திண்ணி செதில்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைப்பற்றப்பட்டு கணக்கில் வரவு வைக்கப்பட்ட அளவுதான் நாற்பத்தி எட்டு டன் மனிதன் ஒரு மகத்தான சல்லிப்பயல் என்கிற ஜி நாகராஜனின் வரி ஒன்று உண்டு ஏன் எதற்கு என்கிற எந்த காரணமும் இல்லாமல் ஓர் உயிரினத்தை தொடர்ந்து மனிதன் துரத்திக் கொண்டே இருக்கிறான் அதன் இறைச்சி உடலுக்கு நல்லது அதனுடைய செதில்களில் மருந்து இருக்கிறது என எங்கோ யாரோ ஒரு மனிதன் கிளப்பிவிட்ட வதந்தி இன்று ஒரு உயிரினத்தை ஓட ஓட துரத்திக் கொண்டிருக்கிறது சர்வைவல் விஷயத்தில் வாயில்லாத ஜீவன்களின் வரிசையில் இது வாழ்க்கையே இல்லாத ஜீவன் எறும்புத்தின்னி சாதுவான உயிரினம் எறும்புத்தின்னி சாதாரணமாக நம்முடைய காடுகளில் திரிகிற ஒரு உயிரினம் அதன் சர்வைவல் கதைகளில் எதிரியாக இருப்பது மனித இனம் மற்ற விலங்குகளிடமிருந்து தப்பி பிழைக்கிற மனித இனத்திடம் சிக்கிக் கொள்வதுதான் வேதனை உலகில் மொத்தம் எட்டு வகையான எறும்புத்தின் வகைகள் உள்ளன அதில் நான்கு வகையான எறும்பு திணிகள் ஆசியாவிலும் உள்ளன பூச்சிகளையும் எறும்புகளையும் தன் சக்தியின் மூலம் கண்டறியும் குணம் கொண்டவை இவை நிலத்தடியில் மூன்று முதல் ஐந்து மீட்டர் ஆழத்தில் வாழும் எறும்பினங்களை கண்டறிந்து தோண்டி உட்கொள்ளும் எறும்பு திணிகளுக்கு பார்வை திறன் மிக குறைவு எனினும் இவற்றின் சக்தியாலும் கேட்கும் திறனாலும் இவை தமது உணவை தேடி கண்டறியும் குணமுடையவை எறும்பு திணிகள் நன்கு நீந்தும் ஆற்றலும் கொண்டவை எதிரிகளை கண்டுகொண்டால் உடலை பந்து போன்று சுருட்டி வைத்துக் கொண்டு தம்மை காத்துக் எறும்புத் தண்ணியில் சில இனங்கள் மரமேறிகளாகவும் உள்ளன ஊனுண்ணி வகையை சார்ந்த எறும்பு தண்ணிகள் நீண்ட நாக்கு மூலம் எறும்புகளையும் பூச்சிகளையும் தூரத்தில் இருந்தவாறே பிடித்து உட்கொள்ளும் எறும்பு திண்ணியின் நாக்கின் நீளம் அதன் உடல் நீளத்தை விட அதிகமானது மனிதன் அவனுக்கு என்ன தேவையோ அதை எந்த ஈவு இறக்கம் பார்க்காமல் தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி எடுத்துக் கொள்வான் காசு என்கிற விஷயத்தில் தன்னை சார்ந்த இனத்திடமே அவன் கருணையெல்லாம் பார்க்க மாட்டான் விலங்குகளிடமா பார்க்கப் போகிறான் கடந்த பத்து வருடங்களில் அதிகமாக கொல்லப்பட்ட விலங்கு எும்பு என்கிறது உலகளாவிய தரவுகள் அப்படி உலகம் முழுக்க வேட்டையாடப்பட்டு கொல்லப்படும் எறும்பு திணிகளிடம் அப்படி என்ன சக்தி இருக்கிறது எதற்காக பல கோடிகளில் அதன் செதில் விலை போகிறது என்கிற கேள்வி எழலாம் எறும்பு செதில்கள் கெரட்டின் என்கிற வேதிப்பொருளால் ஆனவை மனித நகங்களில் இருக்கிற அதே வேதிப்பொருள்தான் செதில்களை சூப்பாக வைத்து குடித்தால் ஆண்மை பெருகுகிறது என்கிற மூட நம்பிக்கை காலம் தொட்டு நம்பப்படுவதால் குறிவைத்து அதை கடத்திக் கொண்டிருக்கிறார்கள் எறும்பு திண்ணியின் இறைச்சியை உணவாக உண்டு தால் பல நோய்கள் குணமாகிறது என நம்பப்படுவதால் இறைச்சியை வாங்கி விற்கவும் தனியாக குழுக்கள் செயல்படுகின்றன உண்மையில் எறும்பு செதில்களிலும் அதனுடைய இறைச்சியிலும் எந்த மருத்துவ குணமும் இல்லை என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது உண்மையில் எறும்பு செதில்களிலும் அதனுடைய இறைச்சியிலும் எந்த மருத்துவ குணமும் இல்லை என அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது ஆனால் மனித இனம் அறிவியலை எல்லா விஷயங்களுக்கும் நம்பிவிடுவதில்லை கடத்தப்படுகிற எழுபது சதவிகித செதில்களும் அதனுடைய இறைச்சியும் சீனாவிற்கும் வியட்நாமிற்கும் கடத்தப்படுகின்றன ஒரு டன் செதில்கள் கிடைக்க வேண்டுமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எறும்பு திண்ணிகளை கொல்ல வேண்டும் கடத்தப்பட்ட செதில்கள் எடையை விட அவற்றின் இறைச்சி எங்கு கடத்தப்பட்டது எவ்வளவு கடத்தப்பட்டது என்பதெல்லாம் ஆண்டவனுக்குத்தான் வெளிச்சம் கணக்கில் வராமல் சரியான கைகளுக்கு சென்ற எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கலாம் இன்றைய தேதியில் எறும்பு என்றால் பணம் என்கிற அளவுக்கு அதனுடைய விலையை கள்ளச்சந்தையில் உயர்த்தி வைத்துள்ளார்கள் உயிருடன் பிடிக்கப்படுகிற எறும்புத் திண்ணிகளின் கண்களை முதலில் குருடாக்குகிறார்கள் அவற்றை உயிரோடு வேக வைத்து பிறகு அதன் செதல்களை பிரித்தெடுக்கிறார்கள் செதில்களுக்கு தனி விலை இறைச்சிக்கு தனி விலை என நிர்ணயிக்கப்பட்டு கள்ளச்சந்தைக்கு வருகிற ஒரு கிலோ செதல்களின் விலை மட்டுமே பல ஆயிரம் டாலர்களை தொடுகிறது சாலை கடல் வான் என எல்லா வழிகளிலும் கடத்தல் நடக்கிறது எல்லாவற்றுக்கும் எல்லா இடத்திலும் அதிகாரம் படைத்த ஒரு மனிதன் துணையாக இருந்து கொண்டிருக்கிறான் உலகில் நைஜீரியாவில் இருந்துதான் அதிகமான எறும்பு திணிகள் கொல்லப்பட்டு கடத்தப்படுகின்றன பல நாடுகளின் துறைமுகங்களிலும் விமான நிலையங்களிலும் கைப்பற்றப்பட்ட செதில்கள் எல்லாமே நைஜீரியாவிலிருந்து கடத்தப்பட்டவை என்கின்றன செய்திகள் கள்ளச்சந்தை முன்பு யானை தந்தங்களை குறிவைத்து நடந்தது பல்வேறு நாடுகளும் யானை தந்தம் கடத்துவதை தடுத்தன விளைவு கள்ளச்சந்தை தள்ளாட ஆரம்பித்தது விலங்குகள் கள்ளச்சந்தை எப்போதும் ஒன்றை குறிவைத்து நடந்து கொண்டே இருக்கும் கள்ளச்சந்தை தொடர்ந்து செயல்பட்டால் தான் அதை சார்ந்தவர்களின் பிழைப்பு நடக்கும் எளிதில் சிக்கக்கூடிய உயிரினங்கள் சுலபமான வாய்ப்பாக பார்க்கப்பட்டன அதற்கேற்ப போலி மருத்துவ குணங்கள் தாண்டி உணவுக்காகவும் வேட்டையாடப்பட்டன எறும்பு திண்ணிகளுக்கென தனி சந்தை உருவானது அதற்கென டிமாண்டை உருவாக்கினார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் எறும்பு திண்ணிகளை வணிகம் செய்ய உலகம் முழுக்க தடை செய்யப்பட்டது ஒரு கட்டத்தில் யானைகளின் தந்தம் மறையத் தொடங்கியது போல சில வகை எறும்பு திண்ணிகளில் செதில்கள் இல்லாமலும் பிறக்கும் காலம் வரும் அடுத்து இன்னொரு உயிரினம் பலி கொடுக்கப்படும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் கூடவே பெலகானும் கிளிக் செய்யுங்கள்